சார், விக்ரமோட ஃப்ரெண்ட் சங்கர் ஒருத்த மாட்டியிருக்கான். அம்மா, அப்பா, அடடா, எங்க ஆளுங்களுக்கு உங்க சினிமா ஆளுங்க மாதிரி மேக்கப் பண்ண தெரியாது. ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்குல்ல சங்கர். பீடி சங்கர் சார். பீடையா? பீட இல்ல சார், பீடிஷ். பான் இந்தியா மூவி சங்கர் சார். ஓஹோ சார். ஓ, ஷாட் சரியா வரலையா? இந்த கையில ஒன் மோர் பண்ணட்டுமா? நோ சார். அடங்கு, மெஜஸ்டிக்ல கொசு பேட்டு விக்கிற மாதிரி இருக்கா? நீ பான் இந்தியா டைரக்டரா? கொலகாரன் என்னதான் கில்லாடியா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிக்குவான். விக்ரம் எங்க சார்? அவன் எங்க இருக்கான் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சார் தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்கேன்? நான் கொலகாரன் கிடையாது சார், நான் ஒரு கலா ரசிகன், டைரக்டராவும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் சார். ஓ, நீ எத்தனை சினிமா டைரக்ட் பண்ணிருக்க ராஜா? சங்கர் சார், சாரி சங்கர் சார், நீங்க எத்தனை சினிமா டைரக்ட் பண்ணிருக்கீங்க? எங்க சார், கதையை கேட்டு என் மூஞ்சில காரி துப்பணம் தான் அதிகம். ஒரு பையன் காசு தரல சார், காசு இல்லாம நான் எப்படி சார் டைரக்டர் ஆவறது? டேய், உன் கதைக்கு ஏன் தெரியுமா காசு கொடுக்க மாட்டேன்றாங்க சார்? போலீஸ் சம்பளம் பத்தலன்னு சைட்ல ஏதாவது சாஸ்திரம் பாக்குறீங்களா சார்? உன் இத்து போன மூஞ்சிக்கு ஜோசிய வர பாக்கணுமா? நீ பாக்குறதுக்கு அப்படி 420 மாதிரியே இருக்க, எந்த ஆங்கிள் நீ டைரக்டர் மாதிரியே தெரியல. நீங்க மட்டும் எந்த ஆங்கிள் போலீஸ் மாதிரி தெரியறீங்க? என்ன சொன்ன சார்? நான் தமிழ் சினிமால ஒரு ராஜமௌலி மாதிரி அவனு பல கதைகள் எழுதி வச்சு நான் சுத்திட்டு இருக்கேன் சார். டேய், நீ தமிழ்ல ராஜமௌலி ஆவறது இருக்கட்டும், அவர் வீட்டு கார் டிரைவராக கூட தகுதி உனக்கு இல்ல. அதனோட யார பார்த்தாலும் வேற மொழிக்காரரை பத்தியே பேசுறீங்க. நம்ம ஆளுங்க இல்லையா? அது யார கேஜிஎஃப் பண்ணது? பிரசாந்த் நீல் சார். ஆமா சார், கேஜிஎஃப் ஓட இன்ஸ்பிரேஷனால நான் ஒரு பான் இந்தியா சப்ஜெக்ட் எழுதிட்டு இருக்கேன் சார். பட் ப்ரொடியூசர் தான் சார் இல்ல, ஆனா கதை பயங்கரமா இருக்கும் சார். ஒரு தடவை கேக்குறீங்களா சார்? அப்படியே மண்டையில வச்சு வச்சுக்கோ. நீ சொல்ல புரிய அந்த கதை அப்படியே 3D எஃபெக்ட்ல முன்னாடி வரும். நீங்க பண்ண கொலைகளுக்கு காரணம் நீதான், சூத்திரதாரி உன் ஃப்ரெண்டு. உங்க ரெண்டு பேரையும் இந்த கொலைகேஸ்ல எப்படி மூத்திரத்தை வர வைக்கிறதுன்றதுதான் இந்த படத்தோட கதை சார். நான் ஒண்ணும் கொலைகாரன் இல்ல சார். அத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உன் கலை அருவத்தை மூடி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஏன் கொலை பண்ணீங்கன்றது மட்டும் சொல்லு சார். இண்டஸ்ட்ரியில ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி தான் சார் நான் வந்திருக்கேன். பான் இந்தியா மூவி பண்ற பிளான்ல இருக்கேன் சார் நானு. அப்படி இருக்கிற நானு ஜெயில கடைசி வரைக்கும் கழித்தீங்க வச்சிருவீங்க போல இருக்கே சார். சரி பான் இந்தியா டைரக்டர், இப்ப விஷயத்துக்கு வரலாம். விக்ரம் எங்க? அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? இத மட்டும் சொல்லிடு. பாரு, நானே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண சொல்றேன், உன்னோட லைஃபே செட்டில் ஆயிடும். இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்காது. இல்ல சார், யாராவது அவங்க உயிர் அவங்களே கொல்லுவாங்களா சார்? என்ன சொல்ல வர? விக்ரமுக்கு வைஷாலினா உயிர் சார். அவன் உயிரை விட அதிகமா காதலிச்ச வைஷாலிய அவனே கொலை பண்ணுவானா சார்? நீ ரொம்ப கடுப்பேத்துறடா. டேய் டேய், மலையில இருந்து கீழே விழுந்தது ரெண்டு பேரு, எங்களுக்கு கிடைச்சது வைஷாலி பாடி மட்டும்தான். இவன் மலையில இருந்து கீழே குதிச்சிருந்தானா, இவன் பாடி எங்களுக்கு கிடைக்கணும்ல. நாங்க 7 நாளா அவன் பாடியை தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கவே இல்ல. அவன் மொபைல் நெட்வொர்க் லாஸ்டா மைசூர்ல இருந்திருக்கு. இப்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். நான் உங்ககிட்ட மரியாதையா கேக்குறேன், எங்க அவன்? சார், விக்ரம் சினிமாவில சான்ஸ் தேடுறதுக்காக ரியல் லைஃப்ல அப்பப்ப சைக்கோ மாதிரி மாறிடுவான் சார். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள கொலகாரன்னு சொன்னதெல்லாம் சரியா சார்? சரி கண்ணா, நீ சொல்றத நான் நம்புற. அப்படின்னா வைஷாலிய வேற யாரு கொலை பண்ணிருப்பாங்க சார்?
எனக்கு அந்த மூணு பேர் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் சார் கொலை பண்ணிருப்பாங்க. மூணு பேரா? யார் யாரு? ஆர்டி நகர்ல பிஜி நடத்துற மங்களா, ரத்தத்துல என்னைக்குமே குளிச்சுக்கிட்டு இருக்கிற மந்திரவாதி ரத்தம் மார்த்தாண்டம் சார், மாஜி எம்எல்ஏ லிங்கையா சார். எம்எல்ஏ லிங்கையனா? ஆமா சார். விக்ரம் சான்ஸ் கேட்டு அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் சார். சான்ஸ் கிடைச்சு கிடைச்சு மிஸ் ஆயிட்டே இருந்தது. அது மட்டும் இல்ல சார், போற இடத்துல அவனை அசிங்கப்படுத்தி தான் சார் அமிச்சாங்க. அதனால ரொம்ப டிஸ்டர்பாவே இருந்தான் சார் அவன். அவனோட ஹீரோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு அவன் நார்மல் ஆயிடுவான்னு நானே அவனுக்காக ஒரு கதை எழுதினேன் சார். ஆனா புரொடியூசரை தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தான் சார். அப்பதான் எங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சாரு சார். நண்பா, என்னடா வீடு இப்படி இருக்கு, அரண்மனை மாதிரி இருக்குல்ல. டேய், அரசியல்வாதி வீடுன்னா இப்படிதான்டா இருக்கும். டேய், பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகமா சொல்லலாம்டா. சினிமாவை ரொம்ப ரிச்சா எடுக்கலாம். ஓகே ஓகே. ஏ லக 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 லக, இவருக்கு கதை புடிச்சு சினிமா எடுக்க ஓகே சொல்லிட்டார்னா நான் தானே ஹீரோ. என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட? என்கிட்ட ஸ்டார் ஹீரோ டேட் இருந்தோம், அவங்கள விட்டுட்டு உன்ன ஹீரோவுக்கு நான் கதை எழுதுனா என்ன பார்த்து? அப்படி இல்ல நண்பா, உனக்கே தெரியும் தானே, சில டைரக்டர் சினிமா எடுக்கலாம், ப்ரொடியூசர் தேடு, நீதான் ஹீரோன்னு சொன்னாங்க. சினிமா ஃபைனல் ஆன உடனே என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஓரமா நிக்க வச்சிட்டாங்கடா. அதுக்கு தான் சொன்ன நண்பா, தப்பா எடுத்துக்காத. இட்ஸ் ஓகே ப்ரோ, இதுக்கு அப்புறம் அப்படினா அப்படினா அப்படி நடக்காதுன்னு அர்த்தம். போன் அடிக்குது பாரு. யாரு? டேய் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர். ஆண்டவா. ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? உங்க வீட்டுக்கு வெளிய தான் வெயிட் பண்றேன். உள்ள வாங்க. ஓகே சார், ஓகே சார், வந்துடுறேன் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். வணக்கம். உட்காருங்க. ஆண்டவா, நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார். யார் இவர்? நம்ம டைரக்டர் சங்கர்னு சொல்லுவாங்க. நோ சார், பிடி சங்கர் சார் என் பேரு. என்ன படம் எடுத்திருக்கீங்க? நிறைய சினிமா எடுத்திருக்கேன் சார். அசிஸ்டண்டா, அசோசியேட்டா, கோ டைரக்டரா நிறைய பண்ணிருக்கேன் சார். இப்போதான் முதல் படம் பண்ண போறேன் சார். ஓ, முதல் படம். நல்லா எடுக்கணும். தேங்க் யூ சார். நல்லதே நடக்கும். தேங்க் யூ சார். கடவுளே, கடவுளே கும்பிடு. சரி சார், கதைக்கு போலாமா? அப்படியே ஓபன் பண்ணாக்கா பெரிய பங்களா சார். பேன் இந்தியா மூவில இந்த ஷாட்டை யூஸ் பண்றாங்க சார். ஜிம்மி இங்க இருக்கு சார். அப்படியே பக்கத்துல இருந்து என்னயா பண்றா? எக்ஸைட்மென்ட், எக்ஸைட்மென்ட் சார். ஏய், ஒக்கர் ஒக்கர். சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார். அதுக்கு அப்புறம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ட்ராலி ஷாட் சார். ஒரு முக்கியமான விஷயம், வாங்க. இப்போ நான் படம் எடுக்க பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்ல சார், அப்படி போட்ட பணம் திரும்ப வருமா? கண்டிப்பா வரும் சார். இது நல்ல கதை சார், கண்டிப்பா வந்துரும். ஆமா சார், கண்டிப்பா வந்துரும் சார். ஒருவேளை கதை நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, சினிமாவும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, ஆனா தியேட்டருக்கு மக்களே வரலன்னா லாஸ் ஆகும்ல? ஆமா. இல்ல சார், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லையா, நமக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டியாவது கிடைக்கும்ல? கிடைக்கும் சார், கிடைக்கும் சார். சார், ப்ரமோஷன் பண்ணிட்டாக்கா பப்ளிசிட்டி கண்டிப்பா கிடைக்கும் சார். அது போதியா? நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். டவுலே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கேட்க மறந்துட்டேன் சார். ஆமா சார், சினிமால முக்கியமான விஷயம் ஹீரோட டைரக்டர். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. இந்த சினிமால நடிக்க வர்றாங்கல்ல லேடி ஆர்டிஸ்ட், எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பாங்க பாத்தீங்களா? அப்படி இருக்கிறவங்களை நம்ம சினிமால சேர்த்துக்கங்க. சரி சார், சேர்த்துக்கிறோம் சார். நல்லா இருக்கிறவங்கள நீங்களே தேடி அவங்க போட்டோஸ் எனக்கு அனுப்புறீங்களா சார்? அவங்க போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஐயோ, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இந்த சமாச்சாரமே வேண்டாம்ப்பா. ஒரு தடவை அனுபவப்பட்டு நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கலன்னா மக்கள் நம்மள முட்டாள்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களே கொஞ்சம் போட்டோஸ் கொண்டு வந்து கொடுங்க, அது போதும். சரி சரி, போட்டோஸ்ல எடுத்து வந்து காட்டுறேன் சார். நீ கதைய சொல்லு. முக்கியமான கதை கிடைச்சதுக்கு அப்புறம் என் கதை எதுக்கு சார்? போயிட்டு வரேன் சார். வர சார், வர சார். ஏய், போட்டோஸ் சீக்கிரம் எடுத்துட்டு வா. கண்டிப்பா கொண்டு வரேன் சார். புத்தி கித்தி கெட்டு போச்சடா உனக்கு. சான்ஸ் கிடைச்ச உடனே உன் புத்தியை காட்டிட்டு இல்ல. நீ இப்படி கேவலமா பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலடா. நம்ம எத்தனை வருஷமா சினிமால ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீ எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க, ஹீரோவா நான் எத்தனை படத்துல நடிச்சிருக்கேன் சொல்லு பாக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் ஹீரோ ஆனா போதும். அலைஞ்சு அலைஞ்சு சலிச்சு போச்சு நண்பா. எனக்கு ஏதோ சரியா படலடா. உனக்கு இஷ்டம் போயிட்டேறா.
ஸ்கிரிப்டை கையில் வச்சு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ரோட்ல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை கூட்டு வந்து நான் மூவி எடுக்க போறேன். ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், ஒரு நிமிஷம். நீ இவ்வளவு தூரம் சொன்ன கதையில வைஷாலி எங்கேயுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏ வைஷாலியை எதுக்கு கொண்டு இருக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ண போகும்போது எங்க கூட வைஷாலி வரவே இல்லை சார். ஆனா நீ டைரக்ட் பண்ண மாட்டேன்னு அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போன? ஓ, மோஸ்ட்லி விக்ரமே எம்எல்ஏவை பார்க்க வேற டைரக்டரை கூட்டிட்டு போயிருக்கணும். நான் அந்த சான்ஸ் அவனுக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் என்னவோ அன்னைக்கு கோவத்தில் எந்திரிச்சு வந்துட்டேன் சார். டைரக்டர் ஆகிறது எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல சார். அதுக்கு தான் எம்எல்ஏ லிங்கையோட ஆசையை நிறைவேற்ற நானே இறங்கிட்டேன். அவன் ஆசையை தீக்கிறதுக்கு நீ அங்க போனியா? அதுக்கு பொண்ணுங்க தானா தேவைப்படும்? ஆமா சார். அநேகமா எம்எல்ஏ டூயா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்காதீங்க சார். என்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தா கண்ணை பிடிக்கிடுவேன். சொல்ல சார், சில பொண்ணுங்கிட்ட நான் போட்டோ வாங்கி பிரிண்ட் போட்டு விக்ரமுக்கு அனுப்பினோம் சார். அப்ப வைஷாலியும் விக்ரம் கூட வந்திருந்தா சார. நண்பா, எல்லா போட்டோ இதுல இருக்கு, நீட் போய் காட்டு. நீ வந்தா நல்லா இருக்கும்லடா. ஏய், இன்னைக்குதான் பேட்ச் ஒர்க் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்குடா, நான் வரலாம் ரொம்ப திட்டுவாங்க. ஜஸ்ட் போட்டோ காட்டுறது தானே போற? போ, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி, ஷூட்டிங் முடிஞ்சோடனே கால் பண்ணு, மீட் பண்ணலாம். சரி, நான் பண்றேன். ஆ, பை. ஆ, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ட்ரை, அவ்வளோதான் பிரதர். இந்த எலெக்ஷனில் நான் ரொம்பவே செலவு பண்ணியிருக்கேன், அதை எப்படியாவது நான் திரும்ப எடுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் சினிமாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசித்தேன். வந்தால் லாபம், இல்லைன்னா எனக்கு ஃப்ரீயாக பப்ளிசிட்டி கிடைக்குது இல்லையா, அதுக்கு தான். வைஷு, நீ இங்கேயே இரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நோ, நீ உள்ள போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகுமோ? நான் எப்படி இங்கே தனியாக இருப்பேன்? நானும் கூட வரேனே. சரி வா. சினிமா எடுக்கிறது என்ஜாய் பண்றதுக்கு தான். அந்த டைம்ல என்னைய நீங்க மறந்துடாதீங்க. அது எப்படி நான் மறப்ப? நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ இங்கேயே இரு, நான் போய் கொடுத்து வந்துறேன். சரி. ஆஹா, என்ன ஹைட், என்ன வெயிட், என்ன கலர். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஹீரோயின்ஸ் போட்டோஸ் இருந்தாங்க சார். ஏன்பா, ஹீரோயினை லைவா பார்த்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எதுக்குப்பா? ஹீரோயின் அப்படின்னா இதோ இப்படிதான் இருக்கணும், பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? ஐயோ சார், அது ஹீரோயின் இல்ல, என் லவ்வர் சார். உன் லவ்வரா? அதை ஏன் தூரமா நிறுத்திட்ட? வர சொல்லு, குடிக்க ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன். ஏய், யாருங்க? மூவிக்கு போயிட்டு இருக்கோம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார். சரி, அதை அங்கே வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். சரி சார், தேங்க்யூ சார்.